நகர்த்துறதுக்காக அவர் திரு நித்யானந்தன் சொன்னார், அன்பு முத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்த்த போது நீங்கெல்லாம் ஒரு தரப்பில் இருந்தால் அப்படி இல்லை அப்படின்னு, ஒரு எழுத்தாளனுக்கான கருத்து சுதந்திரம் பற்றி பேசுகிறப்ப இந்த எல்லைக்குள் நீங்கள் வரக்கூடாதுன்னு அவருக்கு வச்சோம். இப்போ அவர் அதை கோடிட்டு காண்பிக்கிறார். நீங்கள் ஒரு கோடை கிழிச்சிக்கிறீங்க, நாங்கள் அப்போ சொன்னப்போ வேண்டான்றீங்க, இப்போ சொல்கிறப்ப வேணுன்றீங்க என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள? ஓகே, அது வேறு சப்ஜெக்டுக்கு போயிடும். முத்தம் கொடுக்கறது வந்து சரியா இல்லையாங்கிறது அது தனிப்பட்ட ஒரு விஷயம். அப்புறம் பெண்கள் குடிக்கலாமா, அது அந்த மாதிரியான விஷயம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சப்ஜெக்ட்லேயே நின்றுக்கிட்டோம்னா இதுக்கெல்லாம் காரணம் இன்னும் கொஞ்சம் ரூட்டுக்கு போனோம்னு வச்சுங்களேன், பெண்ணை வந்து ரொம்ப மட்டமாக ட்ரீட் பண்ணுறதுக்கு பிறந்த குழந்தையிலேருந்து அவன் பார்த்துட்ருக்கு. ஒரு ஆண் குழந்தை ஒரு வயசு, ஒன்றரை வயசு, ரெண்டு வயசில் அந்த விவரம் வரும்போதுலேருந்து அப்பா வந்து அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணுறாரு இதை பார்த்துக்கிட்டே வர்றான். மற்ற அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் பெண்களை எப்படி இல்ட்ரீட் பண்ணுறாங்கிறத பார்த்துக்கிட்டே வரான். ஒன்றும் இல்லை, இந்த கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த கிளாஸ் இப்படி விழுந்து உடஞ்சிருச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண் குழந்தை தான் இதை இருந்து எடுத்து வைக்கணும். காஃபி கீழே சிந்திருச்சுன்னா அதை துடைக்கிறது என்னோடய தங்கையாவோ தமக்கையாவோ அம்மாவோ வேற யாரோ தான் இருக்கணும். எங்கள் அப்பா சாப்பிட்ட தட்டவே அவங்க எடுத்து வைக்க மாட்டாங்க. என் வீட்டில் நான் இவ்வளோ சும்மா அந்த டிவி ஷோவில் வந்து பேசுறது இல்லை, எங்கள் பணிப்பெண் வரலன்னா என் பையன்தான் வந்து பாத்திரம் தேய்ப்பான். ஏன் தேய்ப்பான்னா நான் தேய்க்கிறத அவன் பார்த்துருக்கான். அப்போது இந்த பாகுபாடு இருக்குல்ல, பெண்ணுனாலே வந்து ஒரு போகப்பொருள், ஒரு ரொம்ப மட்டமான அது, அது என்ன செக்ஸ் ஆப்ஜெக்ட். அப்படியே பார்த்து ஒரு வயசுலேருந்து வர்றவன் ஸ்கூலில் எவ்வளோ வயலன்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, ஸ்கூல் மற்ற இடங்கள். நான் இதில் என் ஒய்ஃபுக்கு 55 வயசாகுது, அவளுக்கு வந்து ஃபோனில் செக்ஸ் டார்ச்சர். கமிஷனர் வரைக்கும் போனேன் இதுக்காக. ஒரு பெண்ணை வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு போக பொருளா பாக்குறாங்கிறது தான் இந்த பாட்டுல தெரிய வருது. ஒரு ஒரு உச்சமாக இருக்கிறது இதுக்கு பெருமாள் மணி. என்ன சொல்ற, கோவில்ல சிற்பங்கள் இருந்ததுன்னா அது முழுக்க முழுக்க எரோட்டிசிசம் சம்பந்தப்பட்டது. நான் நித்யானந்தன் காமம் சம்பந்தப்பட்டது. பெருமாள் மணி ரொம்ப முக்கியமானது. திரு சாரு அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய வாதம் என்பது ரொம்ப முக்கியமானதாக கவனிக்கிறேன். ஏன்னா குடும்பத்திலேயே அதற்கான பாகுபாடு தொடங்கி இருக்கு, அதனுடைய உச்சம் தான் இந்த பாடல். இதுதான் இல்லை அப்படி அதுதான் இல்லை. இப்போ சாரு பார்க்கிற குடும்பங்கள் ஒரு 30-40 வருடங்களுக்கு முந்தைய தமிழ் குடும்பங்கள், இன்றைக்கு உள்ள நவீன தமிழ் குடும்பங்களில் ஆண்களும் பெண்களும் இணையாக வந்து எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. இது வந்து நாம் முன்னாடி ஸ்கூலில் படித்தப்போ தான் வந்து அம்மா என்ன பண்ணுறாங்க, காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க, அக்கா என்ன பண்ணுறாங்க, உதவிக்கு இருக்காங்க, அப்பா வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரன்றதெல்லாம் ஒரு 30-40 வருடத்துக்கு முந்தைய தமிழ் குடும்பங்களை மையமாக வச்சே இவங்க பேசுகிறாங்க. இன்றைய தமிழ் குடும்பங்களில் ஆண்களும் பெண்களும் சமமாகவும் சம உரிமையோடும் வளர்க்கப்படுகிறார்கள். ஒரு தமிழ் சமூகம் வந்து தமிழ் சமூக ஆண்கள் இலக்கியவாதிகள் நம்புவதை விடவும் ஆரோக்கியமான மனநிலையிலேயே இருக்கிறார்கள். அதுதான் நம்ம தமிழ் சமூக குடும்பங்கள் நவீன குடும்பங்களாக மாத்தி இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான அறிக்கைகள் வருடந்தோறும் வருகின்றன. படித்த இளைஞர்கள், கல்லூரியில் இருக்கிறவங்க, நீதிமன்றங்களில் எப்படி நிலைப்பாடுகள் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நீங்க பாரதி கண்ட கனவையே இன்னைக்கு யதார்த்தத்தில் நிதர்சன உலகமாக படைச்சிட்டீங்களோன்ற கேள்வி எழுது. ஆமாங்க, அப்படி ஏன்னா குற்றங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரியான பாடல்கள் எவ்வளவு தூரம் அவங்கள கொண்டு போகும் நீங்க நினைக்கலையா? ஆசிட் அடிக்கிறான் மூஞ்சில, பெண்கள் ஆசிட் அடிக்கிறான். என்னங்க சொல்லுங்க பெருமாள்மணி? இல்லை சாரு சொல்றதுல ஒரு விஷயத்தோட நான் உடன்படுறேங்க. அதாவது குடும்பங்கள் வந்து ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க மணி சொல்லுங்க மணி. குடும்பங்கள் ஒரு ஆணினுடைய சிந்தனையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் நவீன தமிழ் குடும்பங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இணையான உரிமைகளை கொடுத்து வளர்க்கிற இடத்தில் இது போன்ற பாடல்கள் பெரிய அளவில் தமிழ் இளைஞர்களுடைய மனதில் ஒரு தாக்கத்தை உருவாக்காது என்பதே என்னுடைய வாதம். பெண்கள் மீதான குற்றம் குறைஞ்சிருக்கணும், நாளுக்கு நாள் அதிகமாயிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 20% அதிகமாயிருக்கு சார். இல்ல, ஒரு ஒரு உங்களுடைய மகனோ உங்களுடைய மகளோ அல்லது பேரனோ அல்லது உங்களுடைய தாய் முன்படி இந்த பாடலை நீங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் உருவானால் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து உங்களால் கேட்க முடியுமா? அப்பொழுது உங்களுடைய மனநிலை எல்லா பாடலையும் நம்ம நம்ம விளம்பரங்களை பார்க்கிறோம். திரு சாரு சொன்னதை போல
பல அசைவுகள் அங்க அசைவுகளை பார்க்கிறோம். அதை விட கொடுமை போட்டிகள் என்கிற பெயரில் குழந்தைகள் அடையக்கூடிய அசைவுகளை எல்லாம் பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் நம்ம பெருசாலாம் ஒன்னும் எதிர்வினையெல்லாம் ஆற்றல, அதனுடைய உச்சத்திற்காக நம்ம எதிர்வினை ஆற்றியிருக்கிறோம். இவ்வளவு கவனம், ஒருவேளை நான் ஊடகத்தை சேர்த்து சொல்றேன், ஊடக கவனமும் கிடைக்காம இருக்கிறப்ப பல பாடல்களை உதாரணம் காட்டலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு கவிஞர்கள் என்கிற பெயர்ல எழுதக்கூடிய பாடல் வரிகள் மிகவும் மலினமாகத்தான் இருக்கிறது. திரைப்படங்கள் அதெல்லாம் நம்ம அனுமதிச்சுட்டு தான், அனுமதிக்கிறதுங்கிறது ஒரு அளவுகோல் இருக்குங்கிறான். யாருமே ஒரு இரட்டை அர்த்தமாக சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் வேறு வேறு வார்த்தைகளை சுத்தி வளைச்சு சொல்லியிருக்காங்க. நேரடியான இது போன்ற ஒரு தாக்குதல் வந்து நான் 34 ஆண்டுகள் முடிந்து 35 ஆண்டுகள் திரைப்படத்துள்ள இருக்கேன், இப்படி நான் கேள்விப்பட்டதில்லை. இன்னொரு விஷயம், மதிப்பிற்குரிய பெருமாள்மணி அவர்கள் சொல்கிறாங்க இது மற்றவங்கள்ட்ட ரீச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீச் ஆகிடுச்சு, ஏன்னா அத்தனை பேர்களும் இதை இணையதளத்தில் இதை பற்றி விவாதித்து கொண்டு கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுபவர்கள் யாருங்கிறத பொறுத்து தான், ஒரு தலைவர்கள் சொல்வதற்கும் ஒரு கதாநாயகர் சொல்வதற்கும் நிறையா வித்தியாசம். அதனுடைய பின் விளைவுகளை பொறுத்து தான் நாங்கள் அச்சப்படுறமே ஒழிஞ்சு, இதுக்கு மேலே அவர் இது போன்று செய்யக்கூடாதுங்கிற ஒரு துடிப்புலையும் வேதனையிலையும் சொல்கிறமே ஒழிஞ்சு, எத்தனையோ பாடல்களை பாடித்தான் நீங்கள் வந்து யூடிசிங்கே நடக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிறதுல அன்றைக்கு பிரபலமான ஒரு பாட்டை சொல்லித்தான் யூடிசிங் பண்ணுறேன். ஏன்னா ஒரு உளவியல் நிபுணரோடும் நான் பேச வேண்டியிருக்கிறது, இது மனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. உளவியல் நிபுணர் அபிலாஷா நம்மோடு இருக்கிறார். என்னுடைய கேள்வி என்பது, திரைப்படங்களில் இருக்கிறார், ஒருவேளை தன் மீது கவனத்தை குவித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறாரா? ஏன்னா பெரும்பாலான இளைஞர்களை பார்க்கிறோம், கழிப்பறைகளில் எழுதியிருக்கக்கூடிய வாசகங்கள், திரையரங்கத்தில் கழிப்பறைகளில் எழுதியிருக்கக்கூடிய வாசகங்கள் எல்லாம் வக்கரத்தின் உச்சத்தை தொடுகிறது. அதுதான் இந்த பாடல்லையும் பிரதிபலிச்சிருக்கிறது. இது ஒரு மனச்சிதைவு நோயாக பார்க்கிறதா அல்லது கவன குவியலா பார்க்கிறதா? அபிலாஷா. ஹலோ, வணக்கம். டாக்டர் அபிலாஷா பேசுறேன். நிச்சயமா வந்து இந்த ரெண்டு பேருமே, ரெண்டு கலைஞர்களுமே வளர்ந்துகிட்டு வர இந்த ஸ்டேஜ்ல இது தேவையில்லாத ஒரு விஷயம்தான். நிறைய ஆண்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு அவமானப்படுறாங்க, நாங்க யாருமே இந்த மாதிரி ஃபீல் பண்ணல அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இது ஏன் இங்க தப்பாகுதுன்னா, இது மீடியான்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மீடியம்ங்க. அதுல நீங்க என்ன சொன்னீங்கனாலும் யங்ஸ்டர்ஸையும் குழந்தைங்களையும் நேரடியா பாதிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், சைக்கலாஜிக்கலா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, வார்த்தைகள் அடிடா கொள்ளிடான்றதோ இல்லாட்டி வந்து ஸ்கிரிபிள் பண்றதோ, இந்த செக்ஷுவல் அப்ஜெக்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து நேரடியா வயலன்ஸை தூண்டும். சோ சும்மா இருக்கிறவனுக்கும் மனசுல வந்து ஏன் அவளை அடிக்க கூடாது, ஏன் அவளை சீண்ட கூடாதுன்னு தோண்ட வைக்கும். சோ டெஃபினட்டா வந்து இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு, தேவையில்லாத வார்த்தைகளோ தேவையில்லாத செய்கைகளோ, நான் திரும்ப உளவியல் ரீதியாக கேட்பது, பல கழிப்பறைகளில் பார்க்கிறப்ப மிகவும் மோசமாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பல பள்ளிக்கூடங்களில் தங்களுடைய ஆசிரியை பற்றியெல்லாம் மாணவன் வளர் இளம் பருவத்திலே எழுதுறதை பார்க்கிறோம். என்ன உளச்சிக்கல் என்ன அவங்களுக்கு ஏற்படுது? இதை நான் நோயாக தான் கேட்கிறேன். ஒரு கோபத்தோடைய வெளிப்பாடா பார்க்கலாம். இன்னொன்னு, அவங்கக்குள்ள தேக்கி வச்சிருக்கிற அந்த வெண்டிங் அவுட், அந்த இமோஷன் தான் அவங்களுக்குள்ள தேங்கி இருக்கிற ஒரு விஷயத்த வெடிக்கிறதுக்கு அனானிமிட்டி. சி, யாருமே வந்து பாத்ரூம் செவுத்துல எழுதிட்டு கீழே வந்து நான் தான் எழுதினேன்னு எழுத மாட்டாங்க. சோ அந்த அனானிமிட்டி அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ அபிலாஷா. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான இடம் தான் இந்த. இதையெல்லாம் அந்த மனதிற்குள், ஆள் மனதிற்குள் எது பதித்தது அந்த இளைஞன்ட்ட, அப்பதான் நம்ம தீர்வை நோக்கி நகர முடியும். இதுல இரண்டு கேள்விகள் இந்த வாதத்தில் இருக்கிறது. பெண் கவிஞர்கள் தங்கள் உடலை பற்றி எழுதியிருக்கிறார்கள், அந்த உடல் பற்றிய கவிதைக்கு எதிர்ப்பு வந்தபோது பலர் வந்து இல்லல்ல அவர்களை எழுத அனுமதியுங்கள் என்று சொன்னார்கள். பல எழுத்தாளர்கள், வட்டார சொல்லாளர்கள் இதைவிட மோசமாக இருக்கிறது, அதை அனுமதித்திருக்கிறார்கள். நீங்கள் தூய்மைவாதம் பேசாதீங்க, எங்கள் வட்டார வழக்கில் இருக்கிற சொல்லை அனுமதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் யார் எதிர்க்கப் போவது, அல்லது இதெல்லாம் எழுத்துரிமையா? பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. பொறுத்திருக்கிறேன். Thank you.